அமேசன் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் நேர நிர்வாகம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். காலம் கண் போன்றது என்று சான்றோர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்படி என்றால் நமது அந்த நேர நிர்வாகத்தை ஒவ்வொருவரும் எப்படி கடைபிடிப்பது என்பதை எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்கள். 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார் இறைவன். இதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? பொதுவாக பள்ளி மாணவியர் மாணவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இவர்கள் அனைவருமே கூறுவது என்னவென்றால், எனக்கு நேரமே பத்தலை, எனக்கு நேரமே கிடைக்கல, இந்த வேலையை செய்ய முடியல, அந்த வேலையை செய்ய முடியல. நான் கூறுவது என்னவென்றால், பொதுவாகவே எந்தெந்த பணிகளுக்கு எவ்வாறு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த பணிகளை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த பணிகளை செவ்வாறாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதற்கான நேரத்தை தகுந்த முறையிலே நீங்கள் செப்பனிட்டால் நேர மேலாண்மை என்பது மிக மிக எளிமையாகிவிடும். உதாரணமாக, காலையில் 5 மணிக்கு எழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 5 மணிக்கு எழுந்துவிட வேண்டும். நீங்கள் எழுவதிலிருந்து தான் உங்களுடைய அந்த நாளே தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுவார்கள் பெரியவர்கள். காலை 5 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கெல்லாம் நம் காலை கடன்களை முடித்து கிளம்பி 6 மணிக்கு நாம் பிரேயர் செய்துவிட்டு 7 மணிக்கு நம்முடைய மற்ற வேலைகளை செய்துவிட்டு 7-8 வரைக்கும் படித்துவிட்டு 9 மணிக்கு நாம் அலுவலகத்திற்கு சென்று, உதாரணமாக 10 மணிக்கு அலுவலகம் என்றால் நாம் 9 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி விடுவது நல்லது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மெக்கானிக்கல் லைஃப் என்று கூறுகிறோம். எங்கு பார்த்தாலும் டிராஃபிக், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்குள் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகிவிடுகின்றது. அதனால் நாம் முன்கூட்டியே நாம் கிளம்பி விடுவது சால சிறந்தது. இவ்வாறு செய்தால் நம்முடைய நேர மேலாண்மை என்பது மிக மிக எளிதாக இருக்கும். ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 12B என்று ஒரு படம் வந்தது, திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்த அந்த நாயகன் ஒரு பேருந்தை சரியான நேரத்தில் பிடித்துவிட்டால் அவருடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும், 1 செகண்ட் அந்த பேருந்தை மிஸ் பண்ணதனால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக இருந்தது. 1 நிமிடம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இன்டர்வியூவுக்கு செல்பவர் அந்த 1 நிமிடம் தாமதித்ததனால் அவருக்கு எப்படி வாய்ப்பு இழந்தார் என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு குறித்த நேரத்தில் செல்லாததினால் அந்த அட்மிஷன் இழந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு பல இடங்களில் நாம் இந்த நேரத்தை இழப்பதினால் பார்த்திருக்கிறோம். காலம் பண் போன்றது, கடமை கண் போன்றது. ஆகவே காலத்தை மிக 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 சிறப்பாக பயன்படுத்தினால் நாம் அனைவரும் மிக சிறப்பானவர்களாக வருவோம் என்று கூறுகிறேன். நேர மேலாண்மை ஒருவரை நேர்த்தியானதாக இருக்கும். காலத்தை தவறவிட்டவர்கள், அவர்கள் தவறவிட்டது காலத்தை அல்ல, தனது கனவுகளை தவறவிட்டவர்களாகவே ஆவார்கள் என்பது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நேர மேலாண்மை குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார். தேங்க்யூ.